இது விடியும் ஃபார் தி ஜாப் குக்கிங் மற்றும் ஜிஆர்பினை வழங்கும் குக் வித் கோமாளி சீசன் 4 பவர் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் கோல்ட் மின்ன மற்றும் கேஏஜி டைல்ஸ் கோ பிரசன்டட் பை பிரிஸ்மா லெகிங்ஸ் என்னும் சுகர் ஃப்ரீ கிரீன் மற்றும் சவரன் 710 வாட்டர் ப்ரூஃப் ப்ளை. இந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தில் அட்வான்டேஜ இந்த வாரம் வின் பண்ணது சிருஷ்டி, கீர்த்தி அண்ட் புவன். And actress Siddhi. Yeah. I like you. Yes, sir. Yeah, how are you? Hi, hi. How are you? Cute, how are you? Oh, it is Mother Daughter Show. Wow. Neela, Siddhi, what is Neela? Hi, 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 hi. How are you? I saw your Grandma Doda episode. It was so good. You won that chair challenge. எனக்கு குக்கிங் கண்டிப்பா தெரியல. ஹே, தமிழ்ல பேசுறாங்க. ஆமா. So this show kind of helps me also to learn the basics of cooking. சொன்னவனே இப்ப இங்கிலீஷ்ல பேசுறாங்க. Hats off to all of you.
காதர் பாஷா என்னும் முத்துராமலிங்கம். சொல்லுங்கண்ணே, இந்த படத்தை பத்தி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்? காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லலாம். ஒரு நிறைய டைட்டில் கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியா, ஏதாவது ஒரு ரிலீஜன் பத்தி இருக்கா இல்லை காஸ்ட் பத்தி இருக்கா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். பட் ஆக்ஷன் ஃபேமிலி ட்ராமா. இந்த மாதிரி ஃபிலிம் நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அந்த வேஷ்டி மடிச்சு கட்டி எல்லாம் பயங்கரமா ஸ்டைலா அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் கேரக்டர்ஸ் பண்ணதே இல்லை. புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பட் ஆனா நீங்க இங்க வந்துட்டு போறீங்க இல்லைன்னு அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். முதல் வாய்ப்பு மைம் கோபிக்கு, என்ன சூஸ் பண்ண போறீங்க? அவர் பிடிச்சது எடுக்கிறாரு. போச்சே கத்திரிக்காய் போச்சே. இப்ப நீங்க கார்டு ஷஃபில் பண்ணுங்க. நண்பா நீயே பெரிய சீட் எடுத்து கையில கொடுத்துற முடியும் தானே? நான் சொல்றேன் மச்சான், இந்த டைம் நாலு கோமாளிகள் முன்னாடி வாங்க. பக்கத்து பாயில் இல்லைங்க, காடை தூக்கி தலையில வைங்க. கிளீனா எல்லாம் மேல தூக்கி காட்டுங்க. வா, இங்க இல்ல டீம்ல யாரா ஒருத்தராச்சும் டிசிஷன் எடுக்கணும். இப்ப அந்த டீம்ல யார் எடுக்க போறான்னு எனக்கு தெரியல. எடுத்துருவா? ஏய் மோனிஷா, நீயே எடுத்துட்டு. தெரியும் தெரியும், பாத்தீங்களா அந்த டீம்ல கோமாளி தான் டிசிஷன். கிரண் அண்ணா, என்ன வேணும்? அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கறது நம்ம கடமை. பாத்து நாலு பேர் கத்துக்கோங்க. கிரண் அண்ணா பாத்து என்ன மனுஷன். உங்க அம்மாவையும் குரேஷி வாயை கட்டி போடும். நான் கிடையாது. நான்
யாரு மேன் நீ? யாரு? நான் தான். அப்ப நல்லா அடிக்கிற, கூட வந்தாலும் அடிக்கிற. அவளை பத்தி அவளுக்கு தெரியாது. அவ பண்ணுவா சார் சிக்கன் போடவுன பாவகம். ஏய் நீ என்ன, நான் உனக்கு அன்னைக்கு அப்படி பண்ணல. அட பண்ணவே ஃபர்ஸ்ட் வாய் போடு சொல்ல, வாய் போடு போடு சொல்ல. நீ ரைஸ்ல salt போட்டு சாப்பிற பொண்ணா இருந்தா சர்வ குடுன போய் சொல்லடா. சிவாகியோ அவங்க அம்மாக்கு நான்வெஜ் சமைக்க சொல்லி விட்டாங்க. யா chicken and potato. நோ. ஏய் என்ன என்ன எடுக்க வேண்டியது, நான் எங்க அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வா குறைச்சி கொஞ்சம் தண்ணி எடுத்துறப்ப. காதல விடல. ஓகே ஓகே. போச்சு போச்சு. நீ பாமக்கறக்கல, நான் தண்ணி எடுத்துறேன். போச்சு போச்சு. நாங்க சிக்கன் தரம்ப. அந்த பயம் இருக்கணும்டா. பயமா? பயம் இல்ல. என்ன கொழுப்புடா உனக்கு? தள்ளி தள்ளியா நொறுக்கிட்டீங்களா? இன்னைக்கு உங்களுக்கான ஹிண்ட்ரன்ஸ் இதான். இந்த ட்ரையாங்கிளுக்கு மூணு சைடு இருக்குல்ல, சரி? இந்த மூணு சைடுல குக், கெஸ்ட், கோமாளி வந்து டேப் போட்டு அட்டாச் பண்ண போறோம். அப்ப சென்ட்ரல் ஒரு கேப் இருக்கு, யாராவது உள்ள ஆங்கர் ஆங்கர் வந்து போறது. உங்க குக்கிங் டைம் 50 நிமிஷம். இந்த 50 நிமிஷத்துல நீங்க ஒரு டிஷ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் கோமாளி, அடுத்த 10 மினிட்ஸ் கெஸ்ட், மூணாவது 10 மினிட் குக். சரி, அகைன் கோமாளி, லாஸ்ட் 10 மினிட்ஸ் ப்ரியா பண்ணலாம். அட்வான்டேஜ் வின் பண்ண சுஷ்டி, புகழ் அண்ட் கீர்த்தி ஏதாவது ஒரு 10 நிமிஷம் ஹிண்ட்ரன்ஸ் இல்லாம சமைக்கலாம். ஓகேப்பா. ஓகே, உங்க எல்லாருக்கும் உங்க ஹிண்ட்ரன்ஸ் வந்துருச்சு. சோ நீங்க எல்லாம் தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த ஹிண்ட்ரன்ஸை டிராப் பண்ணி அதை தரையை தொட்டுருச்சு அப்படின்னா, குக்கு மட்டும் இல்லாம கூட அவங்க கெஸ்டும் 2 நிமிஷம் வந்து இங்க நின்றுணும். எந்த குக்கிங்கும் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க பண்ண போறது ஒரு டிஷ் இல்ல, ரெண்டு டிஷ். அந்த ரெண்டாவது டிஷ்க்கு சூப்பரான ஒரு பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருள் இதோ. இன்னைக்கு நீங்க பண்ண போற ரெண்டாவது டிஷ் எதை வச்சு பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தா, சுகர் ஃப்ரீ கிரீன். இது வந்து நம்ம நார்மல் சுகர் மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம 100% நேச்சுரல். இது எதை வச்சு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீவியா லீவ். சோ ரொம்ப ரொம்ப ஹெல்தி, 100% ஆர்கானிக். இந்த சுகர் ஃப்ரீ கிரீன் ஃபிட்டா இருக்கணும் நினைக்கிறேன், எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ ஆல் ரெடி. ரெடி. உங்களுக்கு கொடுத்த டைம் வந்து ஒன்லி 50 மினிட்ஸ் தான். சோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஏய் அவ்வளவு புஷ் பண்ணாதே. என்னைய பண்ணவே இல்ல, நீ எல்லாம் போறீங்க ஜாலியா. பாத்துடுங்க. பின்னாடி இப்படி வச்சு போனோம். தள்ளாத 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 தள்
என்ன வாங்குற மாதிரி இந்த ஆர்ம விளாட்டா இருந்தாலும் எனிடைம் அலர்ட்டா இருப்பான்டா. எங்கடா இந்திரன்? நினைக்கவே இல்ல. இது பண்றவங்களுக்கு எல்லாம் ஹாட்ஸ் ஆஃப் அப்பா. என்ன ஸ்டார்ட் பண்ணல குக்கிங்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. கடல்ல இருந்ததை விட இந்த தண்ணில பாருங்க, முக்கால் மணி நேரம் எறாவ தண்ணில முக்கி சாவடிச்சிருக்கேன். அரை மணி நேரமா கொஞ்சம் நல்லா ஸ்மெல் பாரு, வரக்கூடாது. அதுக்குள்ளே முடிய மாட்டேன். மலையாளம் கோயம்புத்தூர் பாஷை எல்லாம் கத்து தராங்க. நல்ல மேட்டர் பாத்தியா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சமைக்கிறோம் இங்கே தெரியுமா? பண்ண தானே இருக்கு. பண்ணா இருக்கா? இப்போ நான் எப்படி இந்த என்ட்ரன்ஸ் வச்சுட்டு உட்காந்து குக்கர் எடுக்குது? குக்கர் எடுப்படி எடுக்கிறது. இரு, அடியில் போயிட்டு வரேன். ஐயோ, இது ஒரு கலவரமான டேபிள். இப்படி ஒரு டிக்கில் ஒன்று ஆட வேண்டியதா இருக்கு நமக்கு. என்ன பாருங்க, எல்லாரும் போச்சு பாருங்க. நான் இல்ல, நான் இல்ல, நான் தான் பாரு. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. சிவாங்கி உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ சின்ன வயசுல இருந்து தீ பிடிக்கிற இந்த பாடி 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 என்ன எப்ப பாரு சாப்பிடுறா தீ பிடிக்க பாடு. அது என்ன, அவன் நல்ல ஒரு செப்பு ஓடும். இப்படி நான் ஒரு அண்ணன், எத்தனை வயசு? நாலஞ்சு வயசு. நாலஞ்சு வயசு. நாலஞ்சு வயசுல தீ பிடிக்காட்டியாமா? சரி, அவங்க சார் கேட்டா நான் என்ன பேர் வச்சுப்ப? எது இதுக்கா? ஆம் சிங்கிரி. ஆம் சிங்கிரி. ஆம் சிங்கிரி பெங்காலி டிஷ். ஐயோ. ஹாய் சுரேஷ் சார். புகழ். சார் வாங்க சார். பட் சார் எனக்கு ஃபோன் பண்ணாரு, நீ வந்து விளையாடிட்டு இருக்கியாமியா. வணக்கம். சரி சார், பண்ணப்பதான் என்ன விளையாடாத விளையாட ஃபோன் பண்ணி. யார் சொன்னா? அவன் நீங்க ஃபோன் எடுக்கல மேம். ஃபைவ் மினிட்ஸ். ஹாய். பண்ண மாட்டான் சலா. வரலாம். கை கையில தூக்கிட்டு போறேன். என்ன பண்ற? மாங்காய் தொக்கு கையில எடுத்து நக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விப்பட்டது. இந்த உலகத்திலே இன்னொரு ஆள் பிறந்து வந்து சுஷ்டி மாதிரி சொன்னாதான் உண்டு. ஐயா வாங்க 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 இருமா.
ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். மா ரெண்டே குக்கர்ல வச்சு வேக வச்சமா. டேய் வச்சீங்களா? இப்போ அந்த ரெட் ரெட் டீ-ஷர்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எடுத்துட்டு ரெண்டு எண்ட கட் பண்ணிட்டு அத பீல் பண்ணிட்டு கிரேட் பண்ணுங்க. பெருசு வேணுமா சிறுசு வேணுமா? சிறுசே. ஓகே. நீங்க வந்து எப்பவுமே இந்த காலேஜ்ல பாத்துるீங்க. இவனை நம்ம தனியாவே பார்க்க முடியாது. எப்பவுமே கேர்ள்ஸோட தான் பார்க்க முடியணும். ஃபுல் கேர்ள் டீமா? இல்ல இல்ல பூக்கடை. ரெண்டு பேரும் ஜோடி சந்தம்னா ரொம்ப மேட்சா இருக்கும். ஓகேவா? இந்த பக்கமும் டிம்பிள் அந்த பக்கமும் டிம்பிள் பாத்தியா? உண்மையிலே மேடம் ரெண்டு பேர் டிம்பிள்ல தான் மேடம் எனக்கு பிம்பிள்லாம் வருது. சமைச்சல்ல ஒரு வேலை குடுத்தீங்க, அந்த முள்ளங்கி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன், என்ன எதுவுமே பண்ண விட மாட்டீங்க. ஒரு சிவாங்கிய வச்சுட்டே அவ்வளவு கஷ்டம். யாருங்க சிவாங்கிய பத்தால எதுவும் இது பண்ண மாதிரி வந்திருக்காங்க. இருங்க இன்ட்ரன்ஸ் எவனாவது மூஞ்சிய நீட்டி ஃபாலோ பண்ணுவானா? பால் கொதிக்க போது பாத்துக்குமா? பால் வந்து எனக்கு வேற ஏதாவது இருக்காங்க. ஐயோ ஜிபி முத்தா, நான் சொல்ற மாதிரி குறுக்கு தான் வலிக்குது. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல நீங்க? அதான் இவங்க தான் பண்ணணும். மூணு பேர் இல்ல சார், ஆல்மோஸ்ட் ஓவர் சார். 5 மினிட்ஸ்ல முடிச்சு. இவங்க சொல்ல மாட்டாங்களா? இல்ல எங்க டீமோட கதையே முடிஞ்சிரும்ன்றேன். நான் போற போக்க பார்த்தா அப்படிதான் இருக்கு. நான் ஏன் அப்படி பண்றேன்? இவங்க எப்ப சமைப்பாங்க நான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க அவர் அவங்க ஹஸ்பண்டே ஒரு 20 வருஷமா பாத்துட்டு இருக்காருன்னு அது நடக்கல. நீங்க நம்ம டக்குன வந்தேன்னு நடந்துமா? ஆ ஈஸி கிடையாது சார். ரொம்ப ஆசைப்பட்டு போல இருக்கு சார். நீங்க அந்த பால் கொதிச்சிட்டீங்களா பாத்துறீங்க சார்? ஆ கொதிக்குது. ஆ ஆஃப் பண்ணுங்க. அத ஆஃப் பண்ணுங்க. பண்ணுடா பண்ணுடா. ஆஃப் பண்ணடா. அண்ணா பால் கிட்ட போய் ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணுன்னு கேட்டிருக்கேன். பண்ணுடா. உன் வாய்ஸ் கேக்கணும் எனக்கு. ப்ளீஸ் பாடுங்க. ப்ளீஸ் என்னது? ப்ளீஸ் எனி சாங். கம் ஆன். நமக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வேணும்னா இந்த மாதிரி கெஸ்ட் கரெக்ட் பண்ணு. பாடு. உன்ன நினைச்சதோ மனசு மயங்குதே, மனசு மயங்குதா முத்தம் கேட்டதே, முத்தம் கேட்டதோ முகம் சிவந்ததே, முகம் சிவந்ததோ இதயம் திறந்ததே, இதயம் திறந்ததோ ஆசை நுழைந்ததே, ஆசை நுழைந்ததோ தூரம் குறைந்ததே, உன்னை நினைச்சதோ மனசு மயங்குதே, மனசு மயங்கிட்டா முத்தம் கேட்டதே. கத்திரிக்காய் 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 இங்கிலீஷ்ல? எனக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் திஸ் இஸ் ராஜ்மா. நோ நோ நாட் ராஜ்மா. ராஜ்மா ராஜ்மா வைடி
நீங்க ஜெயிச்சாரு. இப்ப பாருங்க என்ன பண்றாங்க, வர்க் கொடுத்துட்டு தானே வந்த. ஆமா வர்க் கொடுத்துட்டு வந்துட்டா. சூப்பரா பண்றோம் நம்ம புகழ் தான். எங்க போனோமா? நடந்துக்கிறாங்க. ஓடிடுவா. இப்ப பின்னாடியே ஒட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல, ஜாலியா இருக்கு இந்த ஹிண்ட்ரன்ஸ். இந்த மாதிரி விட்டது நான் தான் விட்டேன், என்னால தான் வந்தாங்க. நான் தான் சொல்றேன், புகழ் 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 என்ன பேசாம வெறும் சிக்கன் சொன்னேன் பேசி பஞ்சாயத்து ஆக்காம ஒழுங்கா பண்ணிதான் போய் சொல்லாத. இங்க போக மாட்டேன்.
அப்படியே உள்ள இரு. பாலோட பவர் எங்க உண்டாக்குது எனக்கு தெரியும். சொல்லுங்க என்ன தெரியும். முதல்ல என்ன பண்ணணும்னா பால் வந்து காய்ச்சணும், அல்ல குக்கர்ல வைக்கணும். இது பாலியா? பால் குக்கர்ல வச்சா அது வந்து நிறைய விசில் எல்லாம் வந்து எல்லோ கலர்ல வரும் இல்லையா? பால குக்கர்ல வச்சா பால்கோவா கலர்ல வருமா? அப்ப மோர குக்கர்ல வச்சா என்ன வரும்? ஏதாவது மலையாளிகள் இது பாக்குறாங்க. மலையாளிகள் அசோசியேஷன் இழுக்காதீங்க. ஒரு நல்ல டீம் கூட்டு வந்தீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. மாமன் இருக்க பாருங்க. என்ன நடக்குதுங்க? பாத்தத்தை புளியறீங்களா அண்ணா? இந்த முருங்கை எடுத்து அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்துருங்க. அப்புறம் இந்த முள்ளங்கியில இருந்து தண்ணிய வடிகட்டி இதுல இருந்து அந்த தண்ணிய ஸ்ட்ரெயின் பண்ணி தனியா முள்ளங்கி எடுத்து தனியா வைங்க. அம்மா பொண்ணு என் உயிரை எடுத்துட்டு இப்ப நான் முருங்கை ஃப்ளஷ் எடுக்கணுமா? சேமியா? சேமியா இருக்கும் நினைக்கிறேன். பண்ணலாமே. சேமியா பாயசமா? அது பண்ணு. சேமியா பாயசமான தெரியுமா? தெரியும் உங்களுக்கு. அப்படியா? எனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடையே இருக்கு. அப்பா துப்பா ஏன் இப்படி பாக்குறாரு சார்? இது வந்து ஏதோ சிக்கலான சிக்கன் சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு சார். சொல்லுங்க. என்ன தனியா உங்க கூடவே பிறக்கணும், உங்க கூட சமைச்சத நான் மறக்கணும். ஒரு இடமா போய் பழத்தை சாப்பிட்டுறாங்க. நான் போய் எல்லாத்தையும் தோல் மட்டும்தான் இருக்கு. நான் இல்லை சாப்பிட்டது. வேற அந்த அம்மா எப்படி தோல் உண்டு? நான் பாதி பாதி தான் எடுத்து சாப்பிட்டேன். மீதி பாதி எங்க? அதுதான் என்ன தெரியல. பாதி சாப்பிட்டேன். என்னப்பா பறக்க முடியும்?
தெரியும் எப்பா பாலே பாலு காச்ச பாலு காத்துறீங்களா பாலு காத்த உங்க வீட்டுக்கு போனா கூட நீங்க பால் காச்ச கூடாது. ஏய் பாப்பா இங்க பாரு, நீ தனியா இருக்கணும் தான் இங்க வந்து நாங்க நிக்கிறோம். விவரமா சொல்லுப்பா. நாங்க குக் பண்ணன்றத விட நீ சொகமா இருக்கிறது தான் எண்ணம். ஐயோ என்ன சொல்லிக்கிற முதுகெலாம் தெரிஞ்சுடா. உன்ன ஒரு குக் ஆக்கலாம்ன்றது என்ன கனவு வந்திருக்கு. சுகர் சுகரா உப்பு ஜாஸ்தி ஆச்சு சக்கரை போடுறாங்க. அப்படியே உட்கார்ந்து ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. வேகமா வாசிக்க தெரியாதா? என்ன பாட்டு டென்ஷன் ஆகி பலாரம் அறையலாம் பார்த்தா சிரிச்சிட்டு போறான். நல்லா சிரிச்சாச்சா? தாலி தாலி உப்பரிசி வாங்கி நிலா கொடுத்து வச்ச பொண்ணா இருப்ப போலயா? இப்பேற்பட்ட ஒரு மாம் கிடைக்கிறதுக்கு. விசித்ரா சார், சுகர் ஃப்ரீ கிரீன் அதை வச்சு நீங்க என்ன ஸ்வீட் செஞ்சீங்க சார்? நான் வந்து சுகர் ஃப்ரீ கிரீன் வச்சுட்டு ரிகோட்டா சீஸ் லெமன் ஜெஸ்ட் பேன் கேக்ஸ் பண்ணிருக்கேன் சார். ஓகே. அதுல ஹெல்த்துக்காக வேண்டி குனோவா பவுடர் போட்டிருக்கேன், ஆல்மண்ட் பவுடரும் போட்டு, எக்ஸ். சுகருக்கு வந்து சப்ஸ்டிடியூட்டா நான் வந்து சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணிருக்கேன். எங்க அம்மா வந்து டயபெட்டிஸ், பயங்கர க்ரானிக் டயபெட்டிக். அவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா இதை யூஸ் பண்ணி நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். அதே மாதிரி நானும் வந்து பல வருஷமா வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காதர் பாஷா என்கின்ற முத்துராமலிங்கம், இந்த படத்துல வந்து மக்கள் ரொம்ப விரும்பக்கூடிய விஷயம்னா எதுன்னு? முத்தைய சார் வந்து பேசுற விதமா இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவர் சொல்ல என் படத்துல வந்து ஒன்னு ஹீரோ கத்தி பேசணும் இல்லைன்னா கத்தியில பேசணும். மேடம் வாங்க மெல்ல மெல்ல. டேய் இருடா சார், அது சொல்றது. என் படத்தோட மியூசிக் சொல்லுங்க. மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ். எல்லாமே வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங், அந்த குத்து சாங், அந்த ஒரு பீட்ல தான் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து டான்ஸா வந்து ரொம்ப ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். நிறைய எமோஷன்ஸ் இருக்கு, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ வெரி எக்ஸைட்டட். ஒரு கண்ணை கூட கடல அவருக்கு ஒரு ரெண்டு வாரத்துல பிளாஸ்ட் பண்ற. இந்த கிச்சன்ல நீங்க பார்த்த கலவரங்கள்லாம் எப்படின்னு இருந்துச்சு? மேபி எனக்கு கூட கொஞ்சம் தாட் இருந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஷோஸ்ல வந்து குக்கிங் வந்து யாரா பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து ஷோ ஆர்கனைசர்ஸே பண்ணுவாங்கன்ற ஒரு சின்ன ஒரு தாட் பேக் ஆஃப் த மைண்ட் எல்லாருக்கும் இருக்கும். பட் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ சின்சியரா, அவ்வளோ டெடிக்கேட்டடா எல்லாரும் வந்து பண்றது வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஐ மீன் நான் கூட நினச்சேன் சரி யாராவது பண்ணி கொடுப்பேன், நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுவீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். பட் ஆஃப் தேர் ஓன் தேர் டூயிங் இட் இஸ் ஃபேன்டாஸ்டிக் சார். ஓகே, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பீப்புள். ஆனால் காதர் பாஷா என்று முத்துராமலிங்கம் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற வந்து குக்வத் கோமாளி டீம் சார்பாக வாழ்த்துக்கள்னா வாழ்த்துக்கள். வாங்க. இளநீர் பாயாசம்பா. மைம்
அப்பா எனக்கு வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு. மொச்சக்கொட்டையை வச்சு ஒரு கத்திரிக்காய் போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்றது வந்து மைம் காஃபி கொடுக்கூடாது. சம்திங் டிஃப்ரெண்டாக கொடுத்துக்கலாம். இன்னும் மொச்சை கூட கொஞ்சம் வெந்திருக்கலாம். அந்த டெக்ஸ்சர், டேஸ்ட், ஃப்ளேவர், ரைஸோட நல்ல கிரேவி வந்து நல்லா ஜெல் ஆகுது. மைம் அப்பா இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இதில் பண்ணிக்கிது? எல்லா வேலையும் தம்பி தான் பார்த்தா நான் உதவி தான் பண்ணப்பா. இன்னைக்கு கத்திரிக்காய் வந்து தெலுங்குல வந்து வங்காய் பஜ்ஜின்னுவாங்க, அதோட வேரியேஷன் இது. அண்ட் ஐ லவ் த எக்ஸ்பெரிமெண்டேஷன். ராமு சார் வந்து சிம்பிள்னு சொன்னார், நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே வரேன். ஸோ இது சிம்பிள் ஆகிடுச்சு தான், உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேலே போயிருக்கு. ஸோ குட் ஃபார் யூ. வெரி குட். சுஷ்டி, கீர்த்தி அண்ட் புகழ் சொல்லுங்கப்பா. இந்த டிஷ் பேர் சொல்லுங்க. மேங்கோ ஜுங்கிரி செஞ்சது என் ஜாங்கிரி. சொல்லுங்க உங்களோட மெயின் டிஷ் என்ன? மெயின் டிஷ்ல பேர் என்ன? உங்களுக்கு வந்தது பிரான் மாங்கா. ஆமா, அந்த பிரான் மாங்கா வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? பிரான் மாங்கா வச்சு நாங்க மேங்கோ ஜுங்கிரி பண்ணிருக்கோம். ஆம் ஜிங்கிரி. ஆம் ஜிங்கிரினா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புழக்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். புழக்கத்தில் இல்லை, ஏன் இல்லை? போன வாரம் நான் சாப்பிட்டேன்டா ரெஸ்டாரண்ட்டில். சுஷ்டி, ப்ரான் வந்து எவ்வளோ எவ்வளோ மறுபடியும் குக் பண்ண? நீ 2 மினிட்ஸ் தான் நாங்கள் பண்ணது. தலையை குனியாத விடு. 2 மினிட்ஸ் தான்ப்பா பண்ணோம். அதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் பண்ண, இது ஸ்பீடு பிஜிஎம் தானே, 2 மினிட்ஸ் பண்ணப்பா. 2 மினிட்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது சரி, நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த வேகம் வேணும் சொல்லி சரி சூட்லேயே வைப்போன்னு சொல்லிட்டு மேடம் அதை பத்த வச்சு வச்சிருந்தாங்கப்பா. நீங்க The texture is amazing, creamy texture. நல்லா இருக்கு. Sublime taste. Prawn gone. Prawn வந்து நான் அடிச்சனா திரும்பி வந்துரும் எனக்கு. ஜூஸ் வந்து எக்ஸலன்ட், டெலிஷியஸ். ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப மைல்டா இருக்கு, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு, பேலன்ஸ் இருக்கு. Okay, thank you both the team. We'll wait for the results. Okay, டேஸ்டிங் நம்ம அடுத்து கூப்பிட போறது விசித்ரா மேம், ரோஷன் அண்ட் சுனிதா அண்ட் சிவாங்கி, பெனிச்சேச்சி அண்ட் குரேஷி. பெனி சேச்சி, முதல் தடவையாக எங்கள் செட்டுக்கு வந்திருக்கீங்க. அப்போ கொஞ்சம் இசை மழையை கொஞ்சம் லைட்டாக தெளிச்சு விடணும்ல. எங்களுக்காக ஒரு பாடல். மழை தோதலே ஆஹா, பொதுங்க இடம் பார்க்கதே, மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே, மழை செய்யும் கோளாறு கொதிக்கதே பாலாறு, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு, இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, இந்த ஜோடி வண்டுகள் போறதால் இதுமா, பொன்வாரம் பன்னீர் தோவது இந்நேரம், பொன்வாரம் பன்னீர் தோவது இந்நேரம், அடையெண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வாரம் பன்னீர் தோவது இந்நேரம். சூப்பர் சூப்பர் ஃபேன்டாஸ்டிக். ஒரு டபுள் ட்ரீட். பச்சார் மட்டும் இங்க இருந்திருந்தாருன்னா அவ்வளவு பயங்கர பச்சார் கேட்டா அவ்வளவுதான், ஃபேன்ஸ் கிளப்பே ஆரம்பிச்சிருப்பாரு ரெண்டு பேரும் சேர்ந்து. நான் ஆல்ரெடி உங்க வாய்ஸ் ஃபேன், இப்போ இன்னொருத்தர் சேர்ந்துட்டாங்க. எனக்கு இந்த சிறப்போடு கொடுத்துருக்கீங்க. எக்ஸலண்ட் இட் இஸ். தேங்க் யூ. சிக்கன் மைண்ட் ப்ளோயிங். மைம் கோபியா அண்ணா, வெரி நைஸ். வெரி நைஸ் சிக்கன். அந்த பீனட் பட்டர் சாஸ் வந்து இஸ் ரியலி, இது ஆக்சுவலாக மவுத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகுது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. சிக்கன் குக்ட் வெரி வெல், டேஸ்ட் எக்ஸலண்ட். வெரி நைஸ் டேஸ்ட், வெரி நைஸ்.
உங்களுக்கு டிஷ் பேர் சொல்லுங்க. ராடிஷன் முரிங்கா ஆக்ரட்டன். ஓகே, சுகர் ஃப்ரீ கிரீன் வச்சு என்ன டிஷ் பண்ணீங்க? அது இவங்கள்ட்ட கேளுங்கனே. குரேஷி இங்க வாப்பா. வா, இப்பதான் பா அந்த பிளட்டி ஸ்வீட் சொல்ல தோணுதா? அப்பா தங்கச்சினா புகழ் அப்படியே உருவம் போதும். தங்கச்சி பண்ணது கிடையாது. மேடமோட திறமைய கைப்பக்கத்தை போடுறா, விட்டு தள்ளுறாரு. என்ன கருமையா இது? அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். அப்புறம் வந்து பழம்பொரி, பழம்பொரி போடி. என்னோட பழம்பொரி பயங்கர டேஸ்டா இருக்கும். அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், பட் எனக்கு இங்கே நடக்கிற ஐட்டம்ஸ் தெரியல. என்னோட சமையல் எப்படி இருக்கு? உங்க அப்பா வாய்ஸ்ல கொஞ்சம் பயம் தெரியுது. டெய்லியும் தயிர் சாதம் செஞ்சு வச்சிருது வாடுமாங்க. ஒரு நாள் உருளைக்கிழங்கு வரும். பெரிய ரிக்வெஸ்ட், நீங்க நல்லா பாடுங்க, நல்லா டான்ஸ் ஆடுங்க, பரதநாட்டியம் ஆடுங்க, சமைக்க மாத்திரம் செஞ்சுட்டாங்க. பண்ண மாட்டேன். ஓகே, இது வந்து என்ன? ராடிஷன், ராடிஷன் முருங்கா நல்லா இருக்கு. தி டேஸ்ட் இஸ் வெரி குட். இவ்வளவு சீஸ் வேண்டாம். ஓகே, பட் உள்ள வந்து அந்த சாஸ் இஸ் வெரி கம் அவுட் வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த முருங்காவுடைய வேக வச்சு எடுத்து மேலே கொடுத்துருக்கீங்க, அது உள்ளே அது முருங்காவோட டேஸ்ட் வருது. அதே மாதிரி ராடிஷன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு ராடிஷும் முருங்காய் வச்சு காண்டினென்டல் டிஷ் கொடுத்துருக்கிறது வந்து அட்ஸப்டி ரியலி. கேசரி ஜோக்ஸ் ஆர் அபார்ட், ஷீ ட்ரைட் ஹர் பெஸ்ட். ஐ லவ் திஸ், ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலண்ட் ஃபியூஷன் டிஷ். ஆல்சோ ப்ரெசன்டேஷன் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஆக்ராட்டின் வந்து என்ன லேயர் லேயராக பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து சின்ன ரெண்டு லேயர்ஸ் தான் இருக்கிறதுனால இட் குட் ஹவ் பீன் அ ஸ்மாலர் போல், இட் குட் ஹவ் பீன் மோர் ப்ரெசன்டபிள். But taste is out of this world, man. I love it. Seriously. இது வந்து ஐ லவ் திஸ். இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் டிஷ். ஆல் ஆஃப் தெம் தனித்தனியாகவும் நல்லா இருக்கு, சேர்த்து சாப்பிட்டாவும் நல்லா இருக்கு. இட்ஸ் ரியலி. ஓகே, டேஸ்டிங் நம்ம அடுத்து கூட போகிறது கிரண் அண்ணா, சிவானா அண்ட் மோனிஷா. 100 marks for presentation. Wow. ஆஹ், டைரக்டர் இதில் நிரூபிச்சிட்டேன். சிவா கலக்கிட்டீங்க சார்? ஆமாம். சொல்லுங்க.
என்ன வந்தது அதுதான். ஓ அப்படியா? இல்லப்பா மாட்டி விட்டாங்கப்பா. டெஸ்ட் டாப் நாட்யா. நல்ல வேலை மங்க அப்படி போனாலே பதறிட்டேன். நிறைய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது போட்டுட்டும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் மீறி எடுத்தா வருது அப்படின்னா அங்க நிக்கிறியா நீ. இந்த சாஸுக்கும் இந்த சிக்கனுக்கும் நாக்குல நிக்கு அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் வேற லெவல். நீங்க சமைக்கிறப்போ நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், சத்தியமா எதிர்பார்க்கல. சமடாது அவுட்புட் டூ மச், எஸ்பெஷலி தாமு சார் சொன்ன மாதிரி சாஸ் இஸ் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். தாமே சூப்பர் கிரண்டா. டோன் ஜட்ஜ் தி புக் பை தி கவர். அப்படியே நான் இங்க வந்து உங்க டீமை பார்த்து சிரிச்சிருந்தேன். ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஹக் போயிட்டே இருக்கு. சாரியா அட்வான்டேஜ் மாத்தி விட்டு எங்க அண்ணன் அழிக்க பார்த்தாங்க. சாதிக் சார் பாரு, அட்வான்டேஜ் மாத்தி விட்டதே நீதான். என்ன கை குடுக்குறீங்க எனக்கு? மாத்தி விட்டுருக்காங்கடா. நானும் கவனிச்சுக்கிறேன் இவங்களுக்கு அவங்க விசித்ரா ரோஷன் அண்ட் பிரீதா. குருவே 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 என்ன ஓட்றார் சார்? இந்த ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணா உங்களுக்கு கிடைக்க கூடியது மைக்ரோவேவ் அவன். ஷெஃப் இன்னைக்கு உங்களுக்கான ஃபைனல் குக் ஆஃப்க்கான சவாலஞ்ச் எப்படி இருக்கு போகுது? இன்னைக்கு உங்க டாஸ்க் பாத்தீங்கன்னா குக் ஆஃப் டாஸ்க் ஒரு சூப்பரான ஒரு சவாலஞ்ச், இதுவரைக்கும் பண்ணாத ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சவாலஞ்ச். நீங்க சூப்பர் காம்போல ரெண்டு செலக்ட் பண்ணிருப்பீங்க, நீங்க ஒண்ணு அவங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க, மீதி மூணு காம்போ இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்து இப்போ இந்த குக் ஆஃப் நீங்க செய்யலாம். உங்களுக்கு இப்போ வந்திருந்த என்ன எடுத்துக்கிட்டீங்க? சிக்கன் சிக்கன் அண்ட் பொட்டேட்டோ. ரெண்டு பேர் அது தவிர்த்து மிச்சம் இந்த மூணு காம்போல நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்து ஒரு டிஷ் பண்ணலாம். கிரண் அண்ணா உங்களுக்கு எந்த பாஸ்கெட் விரும்பி போடுறீங்க? பிரான் மேங்கோ. பிரான் அண்ட் மேங்கோ. ஹியர் வி கோ. அப்பவே ஆசைப்பட்டுட்டா. ஆஹா விட்டு போனத வாங்கி எடுக்கறீங்களா? விசித்ரா நீங்க என்ன எடுக்கறீங்க? பிரின்ஜால். பிரின்ஜால் அண்ட் மொச்சக்கொட்டை. பிரின்ஜால். வா. இந்த ஸ்பெஷல் காம்போ பெர்ஃபார்மன்ஸ்க்கு 30 மினிட்ஸ் டைம் அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. எஸ்கியூஸ் மீ. நான் ரெண்டு பேர் சும்மா தான் நினைக்கிறோம். அதுக்கு என்னப்பா? உன்னை குக்க இல்லைன்னு நினைச்சு போன வாட்டி கலாச்சாரத்தெல்லாம் முடிச்சுக்கொண்டு கண்ணு நீ இருக்கிறதா தான் கண்ணு ராசி. இந்த சென்டிமெண்ட் சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகிறான்டா. என்ன நடக்குது இங்க? நல்ல பேரக்கா வயசுக்கு தகுந்த மாதிரியா நடந்துக்கறீங்க? அறிவு இருக்கா இல்ல கேக்குறேன். தோத்துட்டு மெயின் டாஸ்க்ல மான மரியாதை எல்லாம் போயிட்டு இருக்கு. நல்ல பேரக்கா சொல்ல பேரக்கா. இந்த டீம் கூட பேரானதுக்கு எனக்கு அறிவு இருக்கான்னு கேக்கணும். குரேஷி இன்னொரு டான்ஸ் கொடுத்தா ஒருவேளை நான் கேசரி பயங்கரமா பண்ணுவேன். என்ன ரகம் தெரியலையே.
என்ன பண்ணுது பத்தியா அது? ஒழுங்கா இருந்த என் பிள்ளைங்க கூட்டிட்டு போயிட்டா ராலில சுத்தறதுக்கு. மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. சார் கர்மா இஸ் அ பூமரங்னு சொல்லுவாங்க, இவங்க பெரிய பிரில்லியன்டா ஆடுவாஞ்ச மாதிரி பிரான் எடுத்து போனீங்களோ அந்த பிரான்ல தான் மாட்டீங்க. நீ பேசாதே. எல்லாத்துக்கும் மேல இந்த லெஜண்ட வந்து கிளியனா என்ன கிளிக்கிறீங்கன்னு கேட்ட பாத்தியா, அதுக்காக தான் உங்களை மாறி கிளிக்கிறார்கள். இந்த சீ இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இவ பேச கூடாது. உனக்கு நான் விட்டே விட்டயா? ஆமா நான் சொன்னா நான் கெஞ்சினா நான் கெஞ்சினா. ஐயோ ஐயோ மாத்தி விட்டுறாதீ. ஐயோ உனக்கு தெரியும், உனக்கு தெரியும் சிவாங்க சிவாங்க கெஞ்சினா. நான் என்ன சொன்னேன்? தைரியம். நான் உன்ன சொன்னேன் சால்ட் ரைஸ்ல சால்ட் போற பெண்ணா இருந்தா மாத்தி விடுன்னு சொன்னேன். நீ சால்ட் போடலனா நான் கெஞ்சினா. இப்படி ஹவ் ஹவ் டேர் யூ? எனக்கு தேங்க் யூ சொன்ன சொல்லு. நான் மாத்தி விடுன்னு சொன்னேன். மாத்தி விட்டு தான் நாங்க இப்ப ஃபைனல் ரவுண்ட் கிளம்ப போறோம். நீ புகழ்கிட்ட இதெல்லாம் சொல்லு. அட்வான்டேஜ் டாஸ் ஜெயிக்கிறோம். எனக்கு சாதாரண விஷயமா? இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் தள்ளு தாண்டா. பண்ணிட்டோம். அவ சமையல் பார்த்தா பயன்பாட்டப்படும் போயிட்டோம். மக்களே உண்மையிலேயே கிரண் அண்ணா இதுக்கு முன்னாடி மூஞ்சிய பாருங்க, இந்த எபிசோட்ல மூஞ்சிய பாருங்க. ஏன்னா நாங்க இந்த ரவுண்டுக்கு வந்ததே ஒரு சாதனை தான். இல்ல இந்த அடி ஜெயிக்க வாய்ப்பு என்ன எடுத்து சொல்லு. இங்க பேர் எது சுஷ்டி? ஆமா அவளுக்கு சமைக்க தெரியாது. அவளுக்கு சமைக்க தெரியாதுன்னு யாரு வேணா சொல்லட்டும். ஆனா அவ அதுக்குள்ள எதுக்கு நான் கழுத்து நெரிச்சு கொண்டு சமைக்க தெரியாது. அப்புறம் என்ன போ அங்க பாரு போயிட்டானே. குரேஷ் நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா, விரட்டி வந்துகிட்டே இருப்பேன். இங்க வாமா. என்ன சொல்ல எங்க பைத்தியக்காரி? ரொம்ப அழகுதான் சொல்லு. மக்களே இவளுக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க. இவ கைப்பக்கம் அப்படி அதான் சொல்ல வந்தான். கூப்பிடுங்க சொல்லு. நீ கேட்க மாட்டாவா? இவளுக்கு சமைக்க தெரியாது. ஏதோ புதுசா சொல்ல வரேன்னு பார்த்தா என்னன்னு. இப்பவே கண்ண கட்டது. தண்ணி சூடு பண்ணணும். அதுலேக்கு குறைய சூடு பண்ணதுக்கு அப்புறம் குறைய ரவை கொட்டணும். ரவை கொட்டி கொஞ்சம் கலர் போடணும். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் போடணும். அதுக்கப்புறம் அவன் வந்து எங்க டீமுக்கு வந்துடணும், இல்லனா விஜித் ராமனுக்கு வந்தாலும் எங்களுக்கு குடுத்துடணும். உங்களுடைய கணவர் அதாவது சிவங்கோட அப்பா, அதாவது எனக்கு தகப்பன் நீங்க சொல்லக்கூடிய ஒரு தகப்பன், அவருக்கு உங்களோட டிஷ் எது ரொம்ப பிடிக்கும்? ஒரு வாட்டி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாங்க அந்த டிஷ்க்கு ரொம்ப அழகுதான் அவியல். அவியல்னா ஒண்ணும் கிடையாதுப்பா, நீ நினைக்கிற மாதிரி கேளுப்பா. என்ன ஒண்ணும் கிடையாதா? எத்தனை வெஜிடபிள் கட் பண்ணணும்? அவியல் அவியல் ஏமா. அவியலுக்கு என்னென்ன போடுவா? எல்லாம் போடுவா. பண்ண போறானோ அண்ணனே, நினைச்சு பாத்திருக்கீங்களானே இன்னைக்காச்சும் இந்த செட்டுக்கு வந்து வேர்வை சிந்தி ஒரு சமையல் பண்ணுவீங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நான் நினைச்சது இல்ல. இது வந்ததுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, எச் வினோத் ஒரு டைரக்டர் வினோத் வந்து இந்த ஷோ வந்து ரொம்ப பயங்கரமா தீவிரமான ரசிகள். அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரேக்கில் கூட இதை பார்த்துட்டே இருப்பாரு, இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பார், சிரிப்பார். அப்படி இருப்போ நான் கேட்டேன், என்ன அவ்வளோ பிடிக்குமா இந்த ஷோ அப்படின்னு. தேங்க்யூ. ஆமாம்
ஆமாம் ரொம்ப பிடிக்கும் ஏங்க அப்படின்னு நான் தான் போட செட்டு நீங்கள் தான் புரியல செட்டு ஏங்க அப்படியே போய் அதை பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதானே இல்லை எனக்கு கூப்பிட்டுருக்காங்க பட் எனக்கு அது இன்னும் புரியல அப்படின்னோடனே அவர் வந்து பயங்கர காண்டாயிட்டார் காண்டாயிட்டு நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க உங்களை பார்த்து நான் பொறாமப்பட்டிருக்கேன் நீங்கள் மடத்தனமான ஒரு வேலை பண்ணீங்கன்னா அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு செம்ம டென்ஷன் ஆகி போச்சுன்னா எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அப்புறம் பார்த்தா நிறைய பேர் அந்த ஷோ பார்த்துட்டே இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு சேனல் வந்து கேட்டாங்க உங்களை கூப்பிட்டாங்களா அப்படின்னாங்க ஆமாம் கூப்பிட்டாங்க பி ரெடி அப்படின்னாங்க ஐயோ எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இருக்குங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாள் ரெடி ஆகிட்டீங்க ரெடி ஆகி செட்டில் ஆகி வந்து சேர்ந்துட்டேன் சூப்பர்ண்ண Okay, the countdown starts. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Support! Okay, ரெண்டு டீமுமே கலக்கல உங்க டிஷ முடிச்சிட்டீங்க ரெண்டு பேருமே எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு டிஷ் சொல்லுங்க ஆபர்ச்சின் எடமாம் என்சலிடா சார் என்சலிடா ஓகே இதுல வந்து chopped onion போடுறீங்களா ஆனா சார் chopped onion garlic tomato what I liked it is the flavor ரொம்ப நல்லா வந்துச்சு ஆனியன் இன்னும் கொஞ்சம் குக் ஆகிருக்கலாம் இந்த சார்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அது டாப் வித் சீஸ் போட்டிருக்கீங்க அந்த சீஸ் போட்டது வந்து நல்லா இருக்கு ப்ரெசன்டேஷன் குட் பி பெட்டர் ஏன்னா அது ஒரு மாதிரி கிளம்சியா இருக்கு நிறைய கொத்தமல்லி போட்டு வச்சிங்க இவ்வளோ கொத்தமல்லி தேவையில்லை ஓகே பட் யூ ட்ரைட் வெரி வெல் சம்திங் ஒரு யூனிக் டிஷ் கொடுத்துருக்கீங்க ஓகே ட்ரைட் எக்ஸலண்ட்லி வெல் தேங்க் யூ இந்த டிஷ் பற்றி சொல்லுங்க மேங்கோ ப்ரான் கறி டேஸ்ட் வந்து சூப்பர் புளிப்பு டீச்சு ஜாஸ்தி இல்லை ப்ரான் வெந்திருக்கு அழகாக வந்திருக்கு கோகனட்டோட போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கீங்க மாங்காவுடைய இது டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ப்ரான் ஃப்ளேவர் நல்லா இருக்குது கரெக்டாக ஆப்டாக குக் பண்ணியிருக்கீங்க குட் நைஸ் இட் இஸ் வெரி நைஸ் ஐ கேன் டேஸ்ட் த லவ்லி மேங்கோ presence in the dish it is overpowering prawns after appa kuda I can taste the mango in the prawn hats off to you man thank you sir. amazing our director to prawn director kiran நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே வரீங்க சார் இம்யூனிட்டி ரவுண்ட் வந்துட்டே இருக்கார் சார் எல்லாம் என் குரு என் குருவியோ என் நண்பர் நான்வெஜ் நாயகன் தான் காரணம் இருக்கலாம் இனிமே உங்களை நான் நம்பவே மாட்டேன் லஞ்ச் பிரேக் விட்டால நான் பாட்டுக்கு சிவனே இருந்தேன்ப்பா அம்மா வந்து ரூம்ல அப்படியே தூங்கி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க போய் அப்பா வாயில வச்சு இவரா வாண்டடா வந்து சிவங்கி ஏதா பண்ணியா சிவங்கி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க வந்திருக்கீங்க ஓகே இன்னைக்கு அந்த மைக்ரோவேவ் அவன் யாருக்கு போக போகுது அந்த கிஃப்ட் யாருக்கு சேர போகுதுன்னு ரிசல்ட்ஸ்க்கான நேரம் இதோ கிரண்ணா டீம் ஜெயிச்சுனா கிளியன் நான் தூக்கி கொண்டாடுவோம் செஃப் இன்னைக்கு இந்த அவனை தட்டிட்டு போக போற கோமாலியும் அந்த ஃபேமிலியும் யாரு செஃப் சூப்பர் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ண ரொம்ப அழகா பண்ணி எடுத்திருந்த மேங்கோ அண்ட் பிரான் கறி கிரண் சிவான் மோரிஷா வேண்டுதல் பலித்திருச்சா அவன் தான் கடவுள் குடுக்கணும்னு நினைச்ச எப்படினாவது வந்துருவோம் இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக சோறு வைக்கிறது கொய்யா பழத்தை கடிச்சிட்டு படுத்துருவோம் வின் பண்ண டீமுக்கு விடியும் வழங்கும் விடியும் பையூ விடியும் பையூ உங்க விடியும் உங்க சாய்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மிக்சிய உங்களுக்கு பிடிச்ச கலர்ல செலக்ட் பண்ணுங்க அப்புறம் மோட்டர் பவர் ஜார் ஹேண்டில் லிட் எல்லாமே உங்க சாய்ஸ் தான் எக்ஸ்ட்ரா ஜார் கூட வாங்கிக்கலாம் பர்சனலைஸ் மெசேஜ் பிரிண்ட் பண்ணியே வந்துடும் அண்ணா அட்டகாசமா மனைவிக்காக ஒரு மிக்சியை தட்டி கொடுத்துருக்கீங்க விடியும் பையூ உங்களுக்காக சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர்
அது மட்டும் இல்லாம வின் பண்ண கோமாளிக்கு விடியும் மெட்டாலிகா பிரான்ஸ் மிக்சர் கிரைண்டர். அது மட்டும் இல்லாம இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக நம்ம எல்லாரையும் ஹாப்பி பண்றதுக்காக ஜிஆர்பி தி சைன் ஆஃப் பியூரிட்டி வழங்கும் ஹாம்பர் ஃபார் ஆல் தி குக்ஸ் அண்ட் கோமாளி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீக்கை இவ்வளோ அழகாக இவ்வளோ ஸ்பெஷலாகின எல்லா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. இது இட்ஸ் அன் ஆனர் குக் வித் கோமாளி ஷோக்கு வந்ததுக்கு. இட்ஸ் மை ஆனர், ரியலி கிரேட்ஃபுல். அண்ட் யூ கைஸ் ஆர் அ லவ்லி பஞ்ச், ஐ லவ் யூ ஆல், வெரி டேலண்டட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபன்னான வீக்காக இருந்துச்சு. ஸோ அடுத்த வாரம் ஒரு காம்படிட்டிவ் வீக்காக இருக்க போது, அந்த காம்படிட்டிவ் வீக்கில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் த ஹோல் டீம் ஆஃப் குக் வித் கோமாளி. இது விடியும் ஃபார் த ஜாய் ஆஃப் குக்கிங் மற்றும் ஜிஆர் பினை வழங்கும் குக் வித் கோமாளி சீசன் 4 பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் கோல்ட் வின்னர் மற்றும் கேஏஜி டைல்ஸ் கோ பிரசன்ட் பை பிரிஸ்மா லெகிங்ஸ் அண்ட் அனர்வா சுகர் ஃப்ரீ கிரீன் மற்றும் சவரன் 7 & வாட்டர் ஃப்ளை.